170 படத்துல அமிதாப் பச்சனோட ரோல் என்னன்ற தகவல் நமக்கு வெளியாயிருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாதவங்க மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம ஒரு ரிசன் நோட்டிபிகேஷனாக ஒன்று வந்துச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளியான ஜெயலலிதா திரைப்படம் மெகா ஹிட் ஆயிருந்தது. உலகம் முழுவதும் 700 கோடி வரை வசூலித்த அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சு போனது. கடந்த சில வருடங்களாகவே ஹிட்டுக்காக இயங்கிக் கொண்டிருந்த ரஜினிக்கு ஜெயலர் படத்தோட வெற்றி பெரும் உற்சாகத்தை கொடுத்ததாகவே கருதப்படுது. இதற்கிடையே ஜெயலர் படத்தோட நடிச்சு கொண்டிருக்கும் போதே ரஜினிகாந்த் தன்னுடைய 170th படத்துல கமிட் ஆனார். அந்த படத்தை லைக்கா தயாரிக்க ஜெய்பிம் இயக்குனர் தாசே ஞானவேல் டைரக்ட் பண்றார். அனிருத் வாய்க்கம் போல இசையமைக்கிறார். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரான ஞானவேல் தனது முதல் படத்திலேயே பெரும் கவனத்தை ஈர்த்தார். குறிப்பாக இந்த சமூகம் பேச எல்லாரும் மறைக்கப்பட்ட இருளறின மக்களோட வழியையும் அவர்களின் அதிகாரம் படித்த காவல்துறை என்ன அத்துமீறல்களை எந்தவித சராசாரமின்றி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். மேலும் அந்த படத்தில் தமிழ்நாடு அரசின் கவனமும் இருளர் என மக்களோட மீது திரும்பியது. எனவே அப்படிப்பட்ட இயக்குனர் ரஜினியை வைத்து இயக்குவதனால பெரும் எதிர்பார்ப்பு மக்களிடையே விழுந்திருந்தது. இந்த படத்தில் ரஜினியோட அமிதாப் பச்சன், பகத் பாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியார், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் உள்ளிட்டோர் நடிக்கிறார். பல வருடங்கள் கழித்து அமிதாப் பச்சன் ரஜினியோட இணைந்திருக்கார். சில நாட்களுக்கு முன்பு தலைவர் 170 படத்தோட ஷூட்டிங் அமிதாப் பச்சன் கலந்து கொண்டிருந்த போது அவருடன் ரஜினி புகைப்படம் எடுத்து ரொம்பவே மகிழ்ச்சியாக ட்விட்டரில் பகிர்ந்திருந்தார். இந்த சூழலில் அவரும் ரஜினிகாந்தும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் புகைப்படங்கள் வெளியானது. இந்நிலையில தலைவர் 170 அமிதாப் பச்சன் உடைய ரோல் குறித்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்த படத்தில் அமிதாப் பச்சன் சீனியர் வக்கீலாக நடிச்சிருப்பதா சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த படத்தில் ரஜினிகாந்த் போலி என்கவுண்டருக்கு எதிராக குரல் கொடுப்பவராக நடிக்கிறாரு. தற்போது அமிதாப் பச்சன் வக்கீலாக நடிக்கிறார் என்ற தகவல் வெளியாயிருப்பதனால கண்டிப்பாக இந்த படத்தில் கோர்ட்டு சீன்கள் அதிகமாக இருக்குமோ என ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. படத்துடைய ஷூட்டிங் ஒரு ஷெட்யூல் சமீபத்தில் மும்பைத்தில் நடத்து முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட ஷூட்டிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா எங்கே போக போகிறாங்க அப்படின்றத அப்டேட்ஸ் பண்ணுவாங்க. மேலும் இதுக்கு அடுத்தது தலைவர் பார்த்தீங்கன்னா தலைவர் 171 படத்தில் நடிக்க போகிறார். தலைவர் 171 படத்தை நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தை எல்சியூ கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. சமீபத்தில் பேட்டியில் லியோ படத்துடைய தோல்விக்கு காரணம் அதோடைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் தான் எல்லாரும் சொன்னது, அவர் ஏற்றுக்குனாரு. ஆனால் அப்படி கிடையாது, ஃப்ளாஷ்பேக் சீன் அது இல்லை. அது வந்து மன்சூர் அலிகாந்தோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக் சீனாக இருக்கலாம், ஆனால் படத்தோட உண்மையான ஃப்ளாஷ்பேக் சீன் அது கிடையாது. விஜயோடைய கதையே அது கிடையாது, லியோட கதை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். அப்படி இருக்க தலைவர் 171 தனி எல்சியூவில் உருவாக்க போறாரான்றதையும் கொடுத்துருந்து பார்ப்போம். நீங்கள் தலைவர் 170 or 171 உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோஸ் ஒன்று வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.